பூட்டி இந்த சாமானத்துக்கு வெளியே போட்டையும் மட்டும்தான் உங்களோட வேலை. அப்ப நானும் இந்த பிள்ளை எங்க போறது? எங்களுக்கு புருஷா இருந்திருந்தா இன்னைக்கு நீர கிடக்க வேணா நான் ரோட்ல இறங்கிக்குள்ள எனக்கு வெக்கமா இருக்கேன், வெளியே கூட்டிட்டு போயிருப்பான். வாமா வீட்ட போண்டு. ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தாண்டே மூன்று நாள் அந்த கடையில தனியா கிடக்குறேன். ஒருத்தர் கூட வந்து எங்களை பார்க்கவும் இல்லை, ஒரு உதவி செய்யவும் இல்லை. எங்களுக்கு ஒருத்தர் இல்லைன்றதுக்காகயா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எதுவுமே உங்களுக்கு நான் செஞ்சது சட்டத்துருவமா பிளான்னு தான் சொல்றேன். ஆனா நான் தெரிஞ்சு செய்யாம நீங்களும் எனக்கு கடிதம் தந்திருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை நான் செய்யறேன். நான் இதை நிரந்தரமா எனக்கு கேட்கல. எனக்கு அப்படித்தான் இருக்கிறதுக்கு ஏலாட்டியும், எனக்கு இந்த கடை எடுக்க ஏலாட்டியும். நான் எடுக்காத பட்சத்துல நான் எனக்கு காசு வசதி இல்லை, எனக்கு எடுக்கிறதுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லி நான் வெளியே இறங்குறேன். அது வரைக்கும் அந்த டெண்டர் கூற வரைக்கும் நான் இதுல இருக்கிறேன்றதான் நான் சொல்றேன். நீங்க வெளியே தூக்கி என்னைய போட்டுட்டீங்க. நான் அது வரைக்கும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு எனக்கு தாங்கன்னு தான் சொல்றேன். அந்த டெண்டர் கூறி அதுல எனக்கு எடுக்க இல்லாட்டி நானும் எந்த மனசாட்சியின்படி நான் வெளியே இறங்குறேன். நான் அடாத்த நான் உங்களுக்கு இதாக அரசாங்கத்துக்கு பிள்ளைய அரசாங்கத்துக்கு ஒரு எதிராக நான் வந்து இதுல இருக்க இல்லை. நான் செஞ்சது பிள்ளை, நான் ஓட்ட வேணது பிள்ளை அப்படின்றத நான் ஒத்துக்கொள்றேன். நீங்க எனக்கு இப்படி தூக்கி வெளியே வீசி இப்படி என்னைய கேவலப்படுத்தி தேவையில்லாதாக்க ஒரு சிலர் பேச்சை கட்டி என்னைய வெளியே எடுத்ததுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. இந்த பாவங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு நாங்க வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கலையே எனக்கு 50,000 ரூபா தாங்க, நான் புருஷன் இல்லை புள்ள இல்லை எல்லாரும் இழந்துட்டு இருக்கேன், எனக்கு தாங்க ஒரு வாழ்வாதாரத்திட்டு தாங்க இல்லை. நான் கேட்டாலும் இன்னொரு இடத்துல போயிட்டு 10 பேருக்கு எனக்கு 10 ரூபா தாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? உனக்கு காலும் கையே இருக்குது, நல்லா இருக்குது, உழைச்சி சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு திட்டங்களை செஞ்சு நாங்க வாழ்றேன்றாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையை எங்களுக்கு தாருங்க. சேர்மன் நினைச்சிருந்தா இந்த கடையை எனக்கு ஒரு தவணை, அதை ஏலத்துல போடக்குள்ள அவங்க எடுக்கேண்டா எடுக்கட்டும் எடுக்கலாட்டி அவள் வெளியேறங்கட்டா அப்படின்னு சொல்லி போட்டு செய்ய இல்லாதா செய்ய இல்லைன்னு தானே. சரி, எங்கட வீட்டுல யாராவது ஒரு ஆம்பளையில இருந்து உழைப்பாங்களா? இந்த சாமானை நான் இதுல போட்டிருக்க மாட்டேன். வா தம்பி, நீ 10 ரூபா உழைச்சிட்டு வந்தாலும் அம்மா அதை வச்சு சாப்பிடுவேன்னு சொல்லி நான் வெளியிறங்கிருப்பேன். எனக்கு ஒருத்தர் இல்லாதனால நான் எனக்கு ஒரு வேலை பிடிச்ச இந்த சாமானை தானே எனக்கு 500 ரூபா இருக்கும். இந்த எடுத்த லோன்காரன் வருவான், என்னை எவ்வளோத்துல வச்சு கேட்காத கேள்வி கேட்பான். லோன்காரன் என்ன சொல்லுவான்? நீங்க சாமான் கடையை வெளியே போட்டிருந்தா என்ன சாமானை வேணா என்ன கொடுத்தா என்ன பிரச்சனை எது செஞ்சாலும் என்ன பிரச்சனை என்ன லோன் காசை தாண்டு சொல்லுவான். அவன் விடிய விடிய நலன் காசுல போட்டு குந்திருப்பான் லோன் காசு கேட்க வரைக்கும். அப்ப நான் என்ன செய்யறது? நம்ம குடிச்சிட்டு சாகுறதா? எனக்கு வாழையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, கடவுள்ன்ற நம்பிக்கை இருக்கு, எனக்கு வாழையிலன்ற தைரியம் இருக்கு. அதனாலதான் நான் இதே இடத்துல இல்லாடி போனா இன்னொரு வீட்டுல போய் களவெடுக்கவோ இன்னொருத்திட்ட பல்லு காட்டி 10 ரூபா வேண்டவோ அப்படி நான் நினைக்கவே இல்லை. இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, ஆனா இதுக்கான தண்டையும் மனசரால ஏண்ட அளவுக்கு எடுக்காட்டியும் கடவுளால இவங்களுக்கு கிட்டச்சே ஆகும். இவங்களுக்கு நிச்சயமா இந்த ரோட்லதான் அவங்க போவாங்கிறவங்க கிட்டச்சே ஆகுன்றதான் நான் சொல்லுவேன். நீங்க இலச்சன் கேட்கக்குள்ள நாங்க போட் போடக்குள்ள எங்கட எடுத்து தான் நீங்க போயிருக்கீங்க. அந்த நேரம் நீங்க யோசிக்கிறீங்களா? அப்பைக்குள்ள நீங்க யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு எங்களை நீங்க தராதரமா கணக்குறீங்க. அப்படி நாங்க தராதரமா உங்களை நாங்க நீங்க எதுக்குமே இந்த எலெக்ஷன்ல நீங்க நினைக்கிறீங்க. இந்த சீட்ல போய் இருக்கே நீங்க யோசிச்சீங்களா? நாங்க இந்த பதவிக்கு வருவான்னு சொல்லி யோசிச்சீங்களா? இல்லையே, யோசிச்சிருந்தா இங்க வந்துட கேளுமா? அப்புறம் நீங்க என்ன எங்களை கணக்கு எடுக்கலும் நாங்க இதை எடுக்க மாட்டோம்னு சொல்லி எங்களை என்ன நீங்க சொல்லலும்? அப்படி உங்க மதிப்பிடலுமா எங்களை? இதுல சிரிச்சு கொண்டு இந்த ஆர்டிஎஸ் இதுல சிரிச்சிட்டு கேட்கிறாரு, இந்த ஊராக்கள் அப்படி எடுக்கிறேன் டேலண்ட் இல்லைன்னு சொல்லி நீங்க என்னன்னு சொல்லலும்? அப்ப இந்த ஊராக்கள் அடி வெளிநாட்டுக்காரனுக்கு கடை கட்டி வச்சிருக்கீங்க. ஒரு கால் கையிலாதவன், ஒரு கிட்னி வரத்தக்காரன், ஒரு நோயில பாதிக்கப்பட்டவன், அவன் அண்டாண்டைக்கு ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு ஒரு வண்டியில போட்டு ஒரு 2 பேத்துல கூற வச்சு எதையா வச்சு விக்கிறதுதான் இந்த பிரதேச வேலை அரசாங்கத்தெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க இந்த கடைகள். அப்படி எங்களுக்கு செய்ய இல்லான்னு சொல்லி சொன்னா அப்ப வெளிநாட்டுல இருக்க வந்தா இந்த ஊரா ஆட்சி செய்யணும். அப்ப வேற ஊருக்காரன் தான் கொடுக்கணும், வேற ஊருக்காரனுக்கு தான் இந்த ஊர்ல கடையை கட்டி கொடுக்கணும். அப்ப எங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கவே தேவையில்லை.